வணக்கம், இது உங்கள் இருமதி விலாக்ஸ். பத்மசேஷாத்திரி பள்ளி விவகாரம் வந்து எல்லாரும் தெரிஞ்ச ஒன்று. பாலியல் புகாரில் சிக்கி அந்த ஆசிரியர் வந்து மிகப்பெரிய சர்ச்சையில் இருக்குது அந்த விவகாரம். இந்த நிலையில் நடிகர் நித்தின் சத்தி, அதாவது இந்த 628 படம் இருக்கு இல்லையா, சென்னை 628, அந்த படங்கள்லாம் நடித்த நித்தின் சத்தியா வந்து ஒரு புதிய சர்ச்சையான ட்விட் ஒன்று போட்டிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி இந்த ஸ்கூலை செஞ்சுருவாங்க போல், தெளிவான ஆதாரம் இருக்குது, இந்த முறை காப்பாற்ற வந்து ஜெயலலிதா கூட இல்லை, அடே ராஜகோபால் தயாராக இருந்துக்கோ அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. ராஜகோபால் சர்ச்சைக்கும் ஜெயலலிதாவுக்கும் இந்த பள்ளிக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நெட்டிசன்கள் வந்து மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காங்க. அது ஒன்றும் இல்லைங்க, கடந்த 2012 இந்த பள்ளியில் 4வது வகுப்பு படித்த ரஞ்சன் அப்படின்ற ஒரு பையன் பள்ளியில் இருக்க நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுத்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அதில் வந்து மூழ்கி இறந்துருக்கார். இந்த விவகாரத்தில் பள்ளியோட நீச்சல் பயிற்சியாளர் ராஜசேகர், அருண்குமார், ரவி மற்றும் உடற்பயிற்சி ஆசிரியர் ரவிச்சந்திரன் மற்றும் நீச்சல் குளத்தின் இன்சார்ஜ் ரங்காரெட்டி ஆகிய 5 பேரை வந்து காவல்துறை வந்து கைது செஞ்சு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பள்ளியிலிருந்து அந்த நீச்சல் குளத்துக்கும் சீல் வச்சு அவங்க அந்த சம்பவத்தின் போது ஜெயலலிதா அந்த விவகாரத்தில் தலையிட்டு பள்ளி நிர்வாகத்தை காப்பாற்றியதாக நிறைய விமர்சனங்கள் அப்போ வைக்கப்பட்டுச்சு. அந்த சமயத்தில் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு தான் நித்தின் சத்தியா இப்படி பதிவிட்டிருக்கதா நெட்டிசன்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ ராஜகோபால் தப்பிக்காமல் இருந்தால் சரி.